வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே ஸ்கூல் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன வெரைட்டியா கொடுக்கலாம், எப்படி ஹெல்த்தியா கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்போதும் தாய்மார்களுக்கு இருக்கும். அந்த வகையில நம்ம ஆர்த்தி கஃபேல காம்போவா நம்ம நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, சம டேஸ்டியான ஹெல்த்தியான எல்லா குழந்தைகளாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய தால் மசாலா சப்பாத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் சப்பாத்திக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, பட் இதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வேக வச்ச துவரம்பருப்பு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் இருக்கும். வேக வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு கெட்டியான பருப்பு, ஒரு 2 பூண்டு ஒரு ஓரளவுக்கு பெருசு, சின்ன பீஸ் இஞ்சி, கசூரி மேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், அதாவது காஞ்ச வெந்தய இலை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. காரத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், அதை எடுத்து வைக்க மறந்து போச்சேன். ஸோ காஷ்மீரி சில்லி தான் காரத்துக்கு வந்து சேர்க்க போறேன். லைட்டான காரம், கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி வதக்குவோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயில வந்து வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே பயங்கரமா வதங்கணுங்கிறது இல்லை, ஒரு 3/4 பங்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எதையும் சேர்த்துப்போம் அப்படின்னா, இந்த காஞ்ச வெந்தய இலையும் சேர்த்துக்கலாம். வதக்கி ஆற வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அது எல்லாத்தையுமே வந்து தக்காளி எல்லாத்தையும் அரைச்சாச்சு, கசூரி மேத்தி உட்பட. இப்போ அந்த கோதுமை மாவுல தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு, அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதை நல்லா குழைச்சிட்டு அரைச்சது பருப்பு எல்லாத்தையும் போட்டு மாவை வந்து பிசைஞ்சிடலாம். தண்ணியே தேவைப்படாது. ஸோ அரைச்சது பருப்பு, பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், நம்ம நீர்க்க இல்லை கெட்டியாக இருக்கு. ஸோ மாவை வந்து பிசைஞ்சிடுவோம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பருப்பு, அரைச்சி வச்சிருந்த மசால் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இப்போ இந்த மாவை பசிச்சாச்சு. கொஞ்சமாக தான் நான் வந்து காஷ்மீரி சில்லியும் அதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு, அதனால வந்து நார்மலாக அந்த மஞ்சள் பொடியோட கலர், லைட்டாக காஷ்மீரி சில்லியோட கலர் மட்டும் தெரியும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல சப்பாத்தியாக இட்டுருவோம். சப்பாத்தி இடும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை மாவு தொட்டுக்கிறது கொஞ்சம் தேவைப்படும். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தொட்டு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவுக்கு மொத்தமாக வந்து இட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி போடுறக்கால நல்லா காஞ்சிருச்சு, இதே மாதிரியே சப்பாத்தியை வந்து இட்டு எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல ரெண்டு பக்கமும் நீங்கள் நெய்யோ வெண்ணையோ நார்மல் ஆயிலோ விட்டு நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துடலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துருவோம். இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே பெருசாக எதுவும் தேவைப்படாது, ஏன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதையும் தாண்டி சைட் டிஷ் தேவைப்பட்டது அப்படின்னா தயிரோ இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வைக்கிற சாம்பாரோ சட்னியோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே இதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். நல்லா கம கமன்னு வாசனையாக ஸ்கூல் போகிற குழந்தைகளாகட்டும் காலேஜ் போகிற குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே நல்ல டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான தால் மசாலா சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.